அன்னைக்கு காலைல திறந்து சோனா குருவி உணவு தேடி பறந்துகிட்டே இருந்தது ஆனா அதுக்கு உணவு கிடைக்கவே இல்லை கொஞ்ச நேரம் மேற்கு பக்கமா பறந்து பார்த்தது கொஞ்ச நேரம் கிழக்கு பக்கம் பறந்து பார்த்தது இப்படி சோனா குருவி பறந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு கொய்யா மரத்துல ஆறு கொய்யா பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மரத்துல போய் உட்கார்ந்தது அப்பாடா காணையில இருந்து அணைஞ்சு தெரிஞ்சதுக்கு இப்பதான் தான் கிடைச்சிருக்கு என்னோட குழந்தைங்க இந்த கொய்யா பழத்தை நான் எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சோனா குரு இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப கோரிக்காக அங்க வந்து உட்கார்ந்தது சோனா இந்த மரத்துல உள்ள கொய்யா பழங்களை நான் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பழுக்கிட்ட மேனு விட்டு வச்சிருந்தேன் ஆனா பழுத்த உடனே கரெக்டா நீ வந்து உட்கார்ந்துட்ட தயவு செய்து இந்த மரத்தை விட்டு நீ எந்திரிச்சு போயிடு கோரி அக்கா உங்ககிட்டதான் மாம்பழம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க இந்த கொய்யா பழங்களை நான் எடுத்துட்டு போறேன் ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் என் பையனுக்கு மாம்பழம் பிடிக்காது அவனுக்கு கொய்யா பழம் தான் பிடிக்கும் கோரியாக்கா செய்வோம் அந்த மாம்பழத்தை என் கிட்ட கொடுங்க நான் அதை எடுத்துக்கிட்டு போறேன் இந்த மரத்துல உள்ள கொய்யா பழங்களை நீங்க எடுத்துட்டு போங்க ஓகே சோனா நீ சொல்றபடியே செய்வோம் இந்தா மாம்பழம் இதை எடுத்துக்கிட்டு நீ முதல்ல இடத்த காலி பண்ணு கோரிக்கா இப்படி சொன்ன உடனே மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவித்தனோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு சோடா இப்படி ஏமாறோம் நினைக்கவே இல்ல ஒரே ஒரு சின்ன மாம்பழத்துக்கு நிறைய கொய்யா பழங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த மரத்துல உள்ள எல்லா கொய்யா பழங்களையும் இப்ப நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவேன் இப்படி சொன்ன குறிக்காக ஒரு கூடையில அந்த மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் பறிச்சு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு காலிஜி இங்க பாத்தீங்களா உங்களுக்கும் ஜக்குக்கும் நான் எவ்வளவு கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு கோரி இவ்வளவு கொய்யா பழங்கள் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அட நீங்க வேற காலேஜி இது ஒண்ணு எனக்கு கிடைக்கல இந்த சோனா குருவிக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனா எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மாம்பழத்தை சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டு இவ்வளவு கொய்யா பழங்களையும் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அம்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரமா கொய்யா பழங்களை வெட்டி கொடுங்க ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோரி கத்தி எடுத்து கொய்யா பழங்களை வெட்ட ஆரம்பிச்சது கோரி கொய்யா பழங்களை வெட்ட வெட்ட எல்லா கொய்யா பழங்களும் உள்பக்கமா கெட்டு போயிருந்தது கோரி கடைசி பழம் வரைக்கும் வெட்டிடுச்சு ஆனா பாவம் ஒரு பழங்கூட நல்லாவே இல்ல எல்லாமே கெட்டு போய்தான் இருந்தது காலுஜி கொய்யா பழங்கள் எல்லாமே கெட்டு போயிருக்கு ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ நான் எப்ப சோனா குருவியை ஏமாத்தனும்னு நினைக்கிறோன்னு ஒவ்வொரு தடவையும் நான்தான் ஏமாந்து போறேன் கெட்டுப்போன கொய்யா பழங்களை பார்த்த உடனே பசீரன்ன ஜக்கு அழுக வந்துருச்சு அம்மா நீங்க எதுக்கும் உதவாத இவ்வளவு கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு சோனா ஆண்டி கிட்ட கொடுத்த அந்த ஒரே ஒரு மாம்பழத்தையே எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம் ஜக்கா இதை பார்த்து கோரிக்காங்க ஆள ஆரம்பிச்சது அதே சமயம் சோனா குருவி தன்னோட வீட்டுல தம் பொண்ணு பியூட்டி கூட மாம்பழம் கட் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தது அம்மா இந்த மாம்பழம் ரொம்பவும் டேஸ்டா இருக்குது நல்ல வேலை கோரி ஆண்டி இந்த மாம்பழத்தை உங்ககிட்ட குடுத்துட்டு கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பியூட்டி நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கும் அது எப்படி தான் நம்ம வந்து சேர்ந்துடும் இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் கோரிக்காக வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது கோரிக்காக உடனே கதவை திறந்துகிட்டு வெளியே போச்சு இப்படி போன கோரிக்காக அங்க ஒரு ஆந்தசாமி சாமி பார்த்தது மகளே எனக்கு ரொம்ப பசிக்குது ரெண்டு நாளா சாப்பிட எதுவுமே கிடைக்கல உங்ககிட்ட ஏதாவது இருந்தா கொடுமா இந்த சாமியாரை பார்த்தா சக்தி உள்ள சாமியார் மாதிரி தான் தெரியுது இவருக்கு நாம தானியங்களை கொடுத்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போவாரு இந்த சான்ஸ நாம மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் பணக்காரிய ஆகவே முடியாது ஐயா சாமியார் ஐயா நானே ஒரு ஏழை இந்த கிட்ட வேற என்ன இருக்க போகுது நானும் என் குழந்தையும் சாப்பிடறதுக்காக கொஞ்சமா தானியங்கள் இருக்கு எங்களுக்கும் பசிக்குதுதான் இருந்தாலும் நான் அந்த தானியங்களை உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க நாங்க சாப்பிடறதுக்காக வச்சிருந்த தானியங்களை உங்ககிட்ட கொடுக்கறேன் இப்படி சொல்லிட்டு கோரிக்காக வீட்டுக்குள்ள இருந்த கொஞ்சம் தானியங்களை எடுத்துட்டு வந்து அந்த சாமியார் கிட்ட கொடுத்தது உடனே அந்த சாமியார் கோரிக்காக கொடுத்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்சாரு ஐயா நீங்க நல்ல பிறவிகளுக்கு நிறைய உதவி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்க உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க மகளே நீ ரொம்ப நல்ல பறவை என்னோட பசிய போக்கி இருக்கிற நீ கண்டிப்பா நல்ல தான் இருக்கணும் இந்த நல்ல பறவைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புறீங்களா எனக்கு உங்ககிட்ட பரிசு வாங்கறதுல விருப்பம் இல்ல இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொடுத்துட்டு போங்க மகளே உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் உனக்கு வெகுமதி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இப்படி சொன்ன அந்த சாமியார் கோரிக்காகத்துக்கிட்ட ஒரு பைய கொடுத்தாரு சாமியார் ஐயா இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இதுக்குள்ள கத்திரிக்காய் இருக்கு தங்க கத்திரிக்காய் இப்படி சொன்ன அந்த சாமியார் பிறகு இருந்து பறந்து போயிட்டாரு அந்த சமயத்துல வெளியே போயிருந்த காலுக்காகவும் சக்குவாங்க அங்க வந்தாங்க காலுஜி இப்போ இங்க என்ன தெரியுமா நடந்தது ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லி ஒரு சாமியார் வந்தாரு நான் உடனே சூப்பரா ஐடியா பண்ணி நம்மக்கிட்ட இருந்த தானியங்களை கொஞ்சம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் அத சாப்பிட்டுட்டு இப்போ எனக்கு இந்த பை நிறைய தங்க கத்திரிக்காய கொடுத்துட்டு போயிருக்காரு கோரி உண்மையாவா சொல்ற அப்படின்னா இதுக்கப்புறம் நாம ஏழை பறவைகள் கிடையாது பணக்கார பறவைகள் அம்மா முதல்ல அந்த பைய பிரிச்சு தங்க கத்திரிக்காயை எங்ககிட்ட காட்டு உடனே கோரிக்காக அவசர அவசரமா அந்த பைய பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தது பாவம் கோரிக்காக உள்ள தங்கமும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல அந்த பைக்குள்ள ஒரே ஒரு தான் இருந்தது இத பார்த்த கோரிக்கு அழுதியே வந்துருச்சு காலுஜி இந்த சாமியார் என்னை இப்படி ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்ல நான் எந்த அளவு அவருக்கு சாப்பிட தானியங்களை கொடுத்தனோ அதே அளவு தானியங்களை தான் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காரு இத கொடுத்ததுக்கு அந்த சாமியார் இத கொடுக்காமலே போயிருக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக பறந்து போச்சு அதை பார்த்த உடனே கோரிக்காகத்துக்கு கோபம் வந்துடுச்சு சோனா எய் சோனா இங்கே வா கோரி இப்படி கூப்பிட்ட உடனே சோனா குருவியும் அங்கே வந்தது சோனா குருவி அங்கே வந்த உடனே ஓரிக்காக நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு தங்க இருக்குன்னு இந்த போயிட்டாரு இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் எங்க குடும்பத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இது பத்தாது கோரியக்கா உங்களை நினைச்சா பாவமா தான் இருக்கு இருந்தாலும் இதையெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சோனா அன்னைக்கு ஒரு நாள் நான் வச்சிருந்த மாம்பழத்தை உனக்கு கொடுத்துட்டு நீ எடுத்துக்கிட்டு போக இருந்த கொய்யா பழங்களை நான் எடுத்துட்டு போனேனே அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு போன கொய்யா பழங்கள் எல்லாமே கெட்டு போயிருந்தது அதுக்கு பதிலா இன்னைக்கு இந்த நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு நீ வச்சிருக்கிற மாம்பழத்தை என்கிட்ட கொடு கோரியக்கா என்ன இது சாமியார் கொடுத்த நெல்மணிகளை என் கிட்ட கொடுக்குறீங்க நியாயமா பார்த்தா அது தான் இருக்கணும் இங்க பாரு சோனா நியாயம் அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியாது மரியாதையா அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு போ பிறகு வேற வழி இல்லாத சோனா குருவி தான் வச்சிருந்த மாம்பழத்தை கோரிக்காத திட்ட கொடுத்துட்டு அந்த நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சே இப்படி போன சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட பொண்ணு பியூட்டி கிட்ட சொல்லுச்சு பரவாயில்லம்மா மாம்பழம் நம்ம கைய விட்டு போனதை நினைச்சு நான் கவலைப்படல இன்னைக்கு இந்த நெல்மணிகளையே நாம சாப்பிடுவோம் பியூட்டி ஆந்தசாமியார் இந்த நெற்பெயர்களை கொடுத்திருக்காரு நென்மணிகளா இருக்காது இது நம்ம நம்மளோட என் மனசுல என்னவோ பெரிய அதிசயம் நடக்கும் தோணுது பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து தங்களுடைய வயல்ல குழிய நோண்டி அதுல ஆந்தசாமியார் கொடுத்த நென்மணிகளை விதைச்சு வச்சாங்க ஒரு வாரம் கழிச்சு தங்களுடைய வயலுக்கு வந்து பார்த்த குருவியும் பியூட்டியும் அதிர்ச்சி ஆயினாங்க ஏன்னா அவங்களோட வயல்ல இவங்க நெல்மலைகளை விதைச்சி வச்ச இடத்துல நெல் செடி வரலாங்க கத்திரிக்காய் செடி வளர்ந்துருந்தது ஒவ்வொரு செடியிலயும் தங்க கத்திரிக்காயா காய்ச்சிருந்தது பியூட்டி நான் அப்பவே சொன்னேன்ல ஆந்த சாமியார் சாதாரணமானவர் கிடையாது கண்டிப்பா இதுல ஏதோ அதிசயம் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பிறகு அந்த தங்க கத்திரிக்காய பறிச்சிட்டு போன இவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதை வித்து பணமாக்குனாங்க சோனா குருவி இல்லைன்னு சொல்லாம உணவு கொடுத்துச்சு என்ன நடக்குது காலேஜி என்ன நடக்குது நேத்து வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சோனா குருவி இன்னைக்கு பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி கோரி நீ ஏன் இப்படி இந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க நேரா சோனா குருவி கிட்ட போ இவ்வளவு பணம் உனக்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேளு கண்டிப்பா அது உண்மையதான் சொல்லும் சோனா குருவி ஒரு நாளும் பொய் சொல்ல போறது இல்ல சோனா குருவி இந்த நேரம் தண்ணி குடிக்க நதி பக்கம் தான் போயிருக்கோம் நானும் இப்பவே கிளம்புறேன் இப்படி சொன்ன கோரிக்காக நதி பக்கம் பறந்து போய் சோனா குருவிய பார்த்தது சோனா நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீ உண்மைய மட்டும் தான் பதிலா சொல்லணும் ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீ இப்ப எப்படி இவ்வளவு பணக்காரியான கோரியக்கா நியாயமா பார்த்தா இதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்க கொடுத்த நெல்மணிகளை வச்சுதான் எனக்கு இவ்வளவு பணம் சேர்ந்தது என்னது நான் கொடுத்த நெல்மணிகளா அதாவது ஆந்தசாமியார் எனக்கு கொடுத்த நெல்மணிகளையா சொல்ற அம்மா மாரியக்கா அதே நென்மணிகள் தான் அதை நான் சாப்பிடல அதுக்கு பதிலா என்னோட வயர்ல வெட்டி வச்சேன் அதல இருந்து கத்திரிக்கா செடி வந்து அந்த செடியில தங்க கத்திரிக்காய் கடச்சது இத கேட்ட உடனே குரிகாக அதிர்ச்சி ஆயிடுச்சு சோனா நீ சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கணும் நேர்மைக்கு முன்னால போய் எப்பவுமே தோத்து தான் போவோம் நான் எப்ப பேராசை தோத்து தான் போறேன் ஒரு நாள் நிறைய கொய்யா பழங்களுக்கு ஆசைப்பட்டு ஏங்கிட்ட இருந்த மாம்பழத்தை ஓங்கிட்ட கொடுத்துட்டு போனோம் அன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு போன பழங்கள் எல்லாமே கெட்டு போயிருந்தது ஆந்தசாமியாரோட பசிய தீக்கணுங்கிற எண்ணத்துல அவருக்கு நான் உணவு கொடுக்கல எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு தான் அந்த தானியங்களை கொடுத்த இதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியுது நான் இனிமே பழையபடி இருக்க மாட்டேன் என்ன மாத்திக்க போறேன் இப்படி சொன்ன கோரிக்காகோ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு கோரிக்கா மனம் பார்த்த சோனா குருவி அது மேலே இறக்கப்பட்டுச்சு பிறகு ஒரு நாள் பியூட்டியும் குருவியும் தங்க கதிர்காய் எடுத்துக்கிட்ட போய் கோரிக்காங்க வீட்டில் கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தினாங்க நண்பர்களே எப்பவுமே நேர்மையா இருக்க கத்துக்கோங்க எல்லார்கிட்டையும் இயல்பா இருங்க மனசுக்குள்ள பகைய வச்சுக்கிட்டு வெளியில நல்லது செய்யற மாதிரி யார்கிட்டையும் நடிக்காதீங்க இப்படி எல்லாம் செய்யறவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல இப்படி நினைச்ச கோரிக்காகும் உடனே சந்திரா வீட்டுக்கு பறந்து போச்சு இங்க பாரு சந்திரா உனக்கும் எனக்கும் அவ்வளவா பழக்கம் கிடையாது இருந்தாலும் இப்ப நான் எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா நான் சொல்லப் போற விஷயம் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் கோரி நீங்க என்ன சொல்ல வரீங்க உன் வீட்டுல தங்கி ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்காளே அந்த பொண்ணு பேர் என்ன அவ பேரு பியூட்டி அவளே தான் சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி அவ இப்ப என்ன செஞ்சுகிட்டு இருக்கா தெரியுமா உன்னோட பையனுக்கு மயக்கம் வந்து தூவிக்கிட்டு இருக்கா கோரி எனக்கு இப்பவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல தெளிவா சொல்றேன் கேக்குறியா அருவி கரையில உக்காந்து உன்னோட பையனும் அந்த பியூட்டியும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை என் கண்ணால பார்த்தேன் அவங்க பேசிக்கிட்டு இருக்கதை என் காதால் கேட்டேன் கோரி சொன்னதை கேட்ட உடனே சந்திரா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு சந்திராவோட முகம் போற போக்க பார்த்தா பியூட்டியை இன்னைக்கு ராத்திரியே நம்ம காட்டுக்கு பார்சல் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் இங்க பாரு சந்திரா திடீர்னு நான் இப்படி வந்து சொன்னா உனக்கு இது உண்மையா இல்லையான்னு கூட சந்தேகம் வரும் பேசாம என் கூட கிளம்பி வா அந்த காட்சிய நேர்லயே பார்க்கலாம் கோரி சொன்னதை கேட்டு ரொம்பவும் கோபமா இருந்த சந்திரா எதுவும் பேசாம வீட்ல இருந்து அறிவிக்கரையை நோக்கி பறந்து போச்சு பப்ளு எழுந்துரு உடனே என்கூட வீட்டுக்கு வா அம்மா நீங்களும் வந்துட்டீங்களா ரொம்ப நல்லது வாங்க மூணு பேரும் உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் பியூட்டி காலேஜ் விட்ட உடனே தினமும் அறிவு தான் வரியா ஆண்டி இங்க பாரு பியூட்டி இப்படி அறிவு கரையில என் பையன் கூட உட்காந்து கதை பேசுறதுக்காக உங்க அம்மா உன்ன கொண்டு வந்து விடல படிக்கிறதுக்காக கொண்டு வந்து விட்டா ஞாபகம் இருக்கா சந்திரா திடீர்னு இந்த மாதிரி கேட்ட உடனே பியூட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆமா எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல நான் நினைச்சது ஒண்ணு ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு பப்ளு உன்னை கிளம்புன்னு சொன்னன காதல வேல அம்மா தயவு செய்து சத்தம் போடாதீங்க வீட்டுக்கு வாங்க நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் சந்திரா தன்னுடைய பையனை அழைச்சுக்கிட்டு கோமா வீட்டுக்கு போச்சே அம்மா நான் பியூட்டியை விரும்புறேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் பியூட்டிய பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் தான் ஆனா ஏழை குடும்பம் ஒரு ஏழை பண்ண நான் விரும்பல எனக்கு மருமக பெரிய பணக்காரியா இருக்கணும் பியூட்டி தப்பு அந்த தப்புக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் அம்மா செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இங்க பாரு பப்ளு என்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் யாரையும் நான் புரிஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது முடிஞ்சா நீ என்ன புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு அன்னைக்கு ராத்திரி பியூட்டி தன்னோட ரூம்ல ரொம்ப குழப்பத்துல உட்காந்துருந்துச்சு கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் பியூட்டி சந்திராவை பார்க்க போச்சு ஆண்டி நீங்க என் மேல கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை பியூட்டி நீ எதையும் சொல்ல வேண்டாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நானே என் கண்ணால பாத்துட்டேன் ஆண்டி நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க என்ன நடந்ததுன்னு என்ன கேட்காமலே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன் இதுக்கப்புறம் பப்ளு கூட நான் எப்பவுமே பேச மாட்டேன் எதையாவது நம்புங்க பப்ளு கூட எப்படி பேச முடியும் இங்க இருந்தா தானே பேசுவேன் உன்னோட லக்கேஜ் எல்லாம் மூட்டை கட்டி வை நாளைக்கு காலையிலேயே உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வர போறேன் ஆண்டி தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க எனக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்புக்கு முன்னால எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல ஆண்டி என் மேல எந்த தப்பும் இல்லை என்னை நம்புங்க எங்க அம்மா என் மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்க இப்படி திடீர்னு கொண்டு போய் வீட்டுல விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க செத்து போனா போகட்டும் அத பத்தி எனக்கு என்ன கவலை நடந்தது என்னன்னு உங்க காட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் ஓ மேல நான் நம்பிக்கை வச்ச மாதிரி இதுக்கப்புறம் யாரும் யார் மேலையும் நம்பிக்கை வைக்க கூடாது பிறகு பியூட்டி அழுதுகிட்டே தன்னோட ரூமுக்கு போனா நடந்தது எல்லாத்தையும் அம்மா கேள்விப்பட்டாங்கன்னா அவங்களும் என்னதான் குறை சொல்லுவாங்க நான் என்ன செய்வேன் இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வரதுக்கு காரணமே அந்த பப்ளு தான் அந்த பப்ளுவால தான் எல்லாமே கெட்டு போச்சு பியூட்டி இப்படி நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும் போது பப்ளு அங்க வந்தான் பியூட்டி இப்பாவது நான் சொல்றத புரிஞ்சுக்க நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் நீ இல்லாம என்னால வாழ முடியாது இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன் பப்ளு பைத்திய மாதிரி பேசாத எனக்கு அந்த மாதிரி என்ன சுத்தமா இல்லை நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பை தவிர வேற என்னமே இல்ல உன்னோட பைத்திய கரத்தனத்தால என்னோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு பியூட்டி கவலைப்படாத எங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது நான் அவங்கள சமாதானப்படுத்துறேன் ஒரு வேலை எங்க அம்மா ஒத்துக்கலன்னா நாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிப்போம் நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நமக்கு கல்யாணம் நடக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் பப்ளூ என்னோட படிப்பு எங்க அம்மாவோட கௌரவம் இது ரெண்டும் தான் எனக்கு முக்கியம் மத்தது எல்லாமே கால் தோசுக்கு சமானம் தயவு செய்து ரூம விட்டு வெளியே போயிடு மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு மறுநாள் கடையில சீக்கிரமா கண் பியூட்டி சந்திரா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜு கிளம்பி போயிடுச்சு அம்மா நான் சொல்றது கேளுங்க பியூட்டி இல்லாம என்னால வாழ முடியாது பியூட்டிக்கு படிப்பு சமையல் வேலை இப்படி எல்லாமே தெரியுது இருந்தும் நீங்க ஏன் பியூட்டிய வெறுக்குறீங்க பப்ளு உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா எனக்கு வரப்போற மருமக பணக்கார மருமகளா என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் பப்ளு தன்னோட அம்மா மனச மாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணலாம் ஆனா சந்திரா எதையும் காதல வாங்கவே இல்ல அங்க இருந்து கிளம்பி வெளியில பறந்து போயிடுச்சு பியூட்டி காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது வீட்டுக்கு திரும்பவே பியூட்டிக்கு ரொம்ப பயமா இருந்தது ஒருவேளை சந்திராண்டி சொன்ன மாதிரி நம்மள காட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்களோ இப்படி நினைக்கும் போதே பியூட்டிக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியா பியூட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தது பியூட்டி இப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்ப சந்திரா பியூட்டியோட லக்கேஜ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருந்தது பியூட்டி நீ ரூமுக்கு போகணும்னு அவசியம் இல்லை உன்னோட ட்ரெஸ் புக்ஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ரெடியா வச்சுட்டேன் இப்படியே கிளம்ப வேண்டியதுதான்

நீங்க இப்படி செஞ்சா சோனாண்டிக்கும் ரொம்ப அவமானம் வந்து சேரும் பப்ளு பியூட்டியோட அம்மா அவமானப்படுறது நினைச்சு கவலைப்படுற நீ பியூட்டியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட சொந்த அம்மாவுக்கு ஒரு அவமானத்தை பத்தி நினைக்கவும் மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் பியூட்டி நம்ம வீட்டில் இருந்தான்னா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு என் முகத்துல காரி துப்ப ஆரம்பிச்சுடுவாங்க பியூட்டி இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல ஒரே ஒரு வார்த்தை சொல்லு என்னை விரும்புறேன்னு மட்டும் சொல்லு இந்த வீடே நமக்கு தேவையில்லை நாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான் இதுக்கு அப்புறமும் நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் கூட பேசுற இப்படி பேசின பியூட்டியோட கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தது பிறகு சந்திரா பியூட்டியை ஒரு ஆட்டோவில் உட்கார வச்சு சோனா குருவி இருக்கிற காட்டன் நோக்கி அழைச்சிட்டு போச்சு சோனா உன்னோட பொண்ண ஓங்கிட்டயே அழிச்சிட்டு வந்து ஒப்படைச்சிட்டேன் இவள நீயே வச்சுக்க இப்படி ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு குழந்தை பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் சந்திரா என்னாச்சு ஏன் இப்படி பேசுற வா எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் ஆண்டி இப்பவும் நான் சொல்றேன் என் மேல எந்த தப்பும் இல்ல தப்பு எல்லாமே உங்க பையன் தான் என்ன பியூட்டி உங்க வீட்டுக்கு வந்த உடனே உன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசுறியா எப்படி வேணாலும் பேசிக்க ஆனா இதுக்கப்புறம் அம்மா பொண்ணு என் வீட்டு பக்கம் வந்துராதிங்க இப்படி சொன்ன சந்திரா அங்க இருந்து பயந்து போச்சு பிறகு நடந்தது எல்லாத்தையும் பியூட்டி தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு இதுக்கப்புறம் பியூட்டியால துக்கத்தை தாங்க முடியல உடனே கதறி அழ ஆரம்பிச்சிச்சு பியூட்டி அழாத உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நடந்துருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது என்ன பண்றது நம்ம ஏழைகளா பிறந்துட்டோம் இல்லைன்னா நாம அந்த வீட்டுக்கு போகணும்னு நம்மளுக்கு அவசியமே இருந்திருக்காது இப்படி சொன்ன சோனா குருஜும் இப்ப அழ ஆரம்பிச்சது பப்ளுவோட அம்மா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தது பப்ளு விஷம் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவனுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க உயிர் செத்து போய் ரொம்ப நேரம் ஆகுது தன்னோட வீட்டுக்கு வந்த சந்திரா வீட்டு வாசல்லையே தன்னோட பையன் பப்ளு இறந்து போய் பிணமா கிடக்கிறத பார்த்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது இந்த சமயத்துல கோரிக்காக இந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்க வந்துச்சு கோரி பப்லு எதனால இங்க யாருக்குமே தெரியல உனக்காவது தெரியுமா எனக்கு தெரியாம இந்த உலகத்துல ஏதாவது நடக்க முடியுமா பக்கத்து இருந்து வந்து சந்திரா வீட்ல தங்கி காலேஜ் படிச்ச பொண்ணும் சந்திராவோட பையன் பப்ளுவும் காதலிச்சாங்க இது எப்படியோ சந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏழை பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்துருச்சு தான் காதலிய இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுங்கிற துக்கத்துல பப்ளு விஷத்தை குடிச்சிட்டு இறந்து போயிட்டான் ஒழுங்கா தன்னோட பையனுக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனா சந்திரா பணக்கார மருமக வேணும்னு நினைச்சி கடைசியா தன்னோட பையனையே தாரவாத்து கொடுத்துட்டா இதுக்கப்புறம் அழுது என்ன புண்ணியம் சந்திராவோட நிலைமை இங்க எப்படி இருக்க குருவிக்கும் பியூட்டிக்கும் அவங்க கார்டில் ரொம்ப கெட்ட பேர் உண்டாயிடுச்சு இவங்கள பாக்குற பறவைகள் எல்லாம் தங்களுக்குள்ள ஏதோ பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க நண்பர்களே இந்த கதைய பாத்தீங்களா எந்த தப்பும் செய்யாத பியூட்டி கடைசியா எவ்வளவு கஷ்டப்படுது இதுக்கெல்லாம் யார் காரணம் தன்னோட பொண்ண தோழி வீட்டில் போய் விட்டுட்டு வந்த சோனா குருவியா மற்றவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்காம தான் மனசுல நினைச்சது சாதிக்கணும்னு நிக்கிற பப்ளூவா இக்கட்டான சூழ்நிலையில கொஞ்சம் கூட யோசிக்காம பியூட்டியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன பப்ளுவோட அம்மாவா இல்ல சாதாரணமான விஷயத்தை இவ்வளவு பெரிய விஷயமாகிவிட்ட கோரியா இதுல யார் மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேர கமாண்ட்ல சொல்லுங்க